வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? திரு ராஜா தலைமையில் அந்தமான் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. யோசித்து பாருங்கள், நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் அற்புதமான பொக்கிஷங்கள். அதனால்தான் பாரதி பெருமைப்பட்டு சொன்னான். எப்படி சொன்னான்? அமிழ்தினும் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர் தேசமடி பாப்பா. என் முன்னால் பல நல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதை போல உயர்ந்த வாழ்க்கையை வேறு யார் தர முடியும் என்று கேட்டான். பண்பை சொல்லித்தந்தது அந்த காலம். எப்படி இருக்கு, எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தால் விழுந்து கும்பிடுன்னு சொன்னதே இல்லை. ஒரு நாள் கூட சொன்னது ஏன், வந்த உடனே அவர் விழுந்துருவார். அவர் விழுந்ததுக்கப்புறம் நான் விழாமல் இருக்க முடியுமா? நினைவு இருக்கிறது, சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு கல்கத்தாவில் ஒரு லேபரட்டரி, அவருடைய லேபரட்டரி சோதனை கூடம், அதுல ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அதை பார்த்துட்டு ஒரு இளைஞன் வந்தான். சர் சி வி ராமன் கேட்டாரு, நீ பிசிக்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னாரு. அவன் சொன்னான், நான் படிக்கலையே. அவன், ஐயோ இது அது சம்மந்தமான பரிசோதனை கூடம்ப்பா, உனக்கு இங்கே வேலை தர முடியாது, நீ போ அப்படின்னு. அந்த இளைஞன் போனாங்க. போனவன் என்ன பண்ணான், கீழே குனிஞ்சு ஏதோ ஒன்று எடுத்து மேஜை மேலே ஓரமாக வச்சான். சர் சிவி ராமன் கேட்டார், அம்மா இப்போ என்ன பண்ண? நீங்கள் கீழே ஒரு குண்டூசி கடந்தது, அது யார் காலையாவது தெரியாமல் குத்திட்டா வலிக்குமேனு சொல்லி எடுத்து இந்த மேஜை மேலே ஓரமாக வச்சேன். அவன் சர் சிவி ராமன் சொன்னார், முதல்ல வேலைக்கு சேர்ந்துரு, முதல்ல வேலைக்கு சேர்ந்துரு. அந்த பையன் கேட்டான், நான் தான் ஃபிசிக்ஸ் படிக்கலையே, ஃபிசிக்ஸ் எப்போ வேணாலும் படிக்கலாம், இந்த பண்பை எங்கே போய் படிக்கிறது, முதல்ல வேலைக்கு சேர்ந்துருன்னார். வாழ்க்கையில் பண்போடு வாழ்கிற வாழ்க்கையை என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அதை நான் எப்படி பின்பற்றாமல் இருக்க முடியும், அது எனக்கு எப்படி மகிழ்ச்சியை தராமல் இருக்க முடியும்? நான் நிறைவாக இப்படி முடிக்கிறேன். நேற்றைய நினைவுகள் என்பது நான் உழைத்து சம்பாதித்த ஊதியம் போல, நான் உழைத்து சம்பாதித்த ஊதியம் போல, நாளைய கனவுகள் என்பது எனக்கு கிடைக்கப் போகிற புதையலை போல, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் உழைத்து சம்பாதித்தது நிஜம், எனவே அதுவே மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் அருமையாக ஒரு கைதட்டல் அவருக்கு கொடுக்கலாம். ரெண்டு காரணங்களுக்காக, ஒன்று, இப்பேற்பட்ட குழந்தையை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அவர் தகப்பனார் ராதாகிருஷ்ணன் ஐயாவின் நினைவுக்காக, ரெண்டாவது, அந்த பெரிய மனிதரின் புகழை அந்தமானுக்கு வந்து பரப்புகிற இந்த பிள்ளைக்காக, தமிழ் பணிக்காக. யாருக்கியா கிடைக்கும்? சீவாஜா மடியில் தவழ்வதற்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? ஆசாங்கா என்கிற ஒரு மகா பெரிய அறிஞர் பார்வை இல்லாத போதும் தமிழுக்கு அடையாளமாக வாழ்ந்த அந்த மனிதரை அவர் மடியில் உட்கார்ந்து அவரோடு கொஞ்சுவதற்கு யாருக்கு கிடைக்கும்? இந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கையா, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா? அதை நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுக்க இன்னும் இன்னும் பெருமிதப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? பிசிக்ஸ் எப்போ வேணாலும் படிக்கலாம் யா, பண்பை படிப்பதற்கு காலம் இருக்கிறது, அதுதான் நேற்றைய நினைவுன்னு சொன்னார் பாருங்க, அபாரமான பேச்சு. நாளைய கனவு என்பது எடுத்து இங்கே எழுதியிருக்கிற வெறும் கோடு, அதுக்கு பேர் ப்ளூ பிரிண்ட். நேற்றைய நினைவு என்பது கட்டி முடிக்கப்பட்ட வீடு, இது வீடு அது கோடு. பழைய கணக்குகளை பார்க்க வேண்டியது மனிதனுக்கு அவசியமானது சார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதி இல்லையா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு டீ கடைக்காரர் நேற்று பயங்கரமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என் கடையில் இதுவரைக்கும் யார் யார் டீ பாக்கி வச்சுருக்காங்களோ அவ்வளோத்தையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். அதில் அதிகபட்ச கடன் 2000 ரூபாயாம், குறைந்த கடன் 60 ரூபாயாம், 2000 மேக்சிமம், மினிமம் 60, எல்லாத்தையும் வஜா பண்ணிட்டார். இனிமேல் யாருக்கும் யாரும் எனக்கு கடன் கொடுக்க வேண்டியதில்லை, இன்னைக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு டீ காசு கொடுத்துரு. அதில் ஒரு நன்மையும் இருக்குது, இனிமேல் கடன் கிடையாது. நான் அப்படி விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆனால் பழைய கணக்கை தூக்கி போட்டுவிட்டு, வேண்டாம், எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள், உங்கள் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு இந்தியனாக அந்த ஆள் பெருமைப்பட்டு மறந்துடாதீங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இவர் பழைய கணக்கை அப்படி தூக்கி பிடிச்சி அதை பார்த்து சொன்னார் பாருங்க,
ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அற்புதம். நேற்றைய நினைவு நெறிப்படுத்துகிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. பாரதி எதற்காக பாடினார்? வந்தே மாதரம் என்ற சொல்லை எங்கு சொல்ல வேண்டும்? இங்கு வந்து சொல்ல வேண்டும். அங்கே போய் அந்த இரவு ஒளி ஒளி காட்சியில் நிற்கும் போது எல்லா இடத்துல இந்த தேசிய கீதம் போடுறாங்க, ஆனால் அங்கே நிற்கும் போது நம்மையும் அறியாமல் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வருகிறது. அதுதான் இந்தியன் என்கிற உணர்வு. கண்ணீர் வருகிறது. இப்போ பழச தூக்கி போட்டுற முடியுமாயா? பாரதி சொன்னானே, அமிழ்தினும் இடியதடி பாப்பா, எங்கள் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா. அந்த மாதிரியான ஒரு உணர்வை நேற்றைய நினைவு தரும்னு மாது பேசினாரே, பட்டிமன்றம் பறக்கிற. தேக்கு மரங்களும் பாக்கு மரங்களும் விளைவதற்கு முன்பாகவே தூக்கு மரத்தை விதைத்த அந்தமான் மண்ணை வணங்கி தொடங்குகிறேன். ஈரமும் தீரமும் நிறைந்த அந்தமானுக்கும் அந்தமான் மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த தமிழர்கள் விரும்பி நேசிக்கிற பட்டிமன்ற நடுவராக பேச்சாளராக விளங்குகிற எங்களுடைய மரியாதைக்குரிய நடுவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏதோ சன் டிவி புண்ணியத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பட்டிமன்றங்கள்லாம் முதுகு சொறிகிற சீப்பாக இருக்கிற பட்டிமன்றங்களுக்கு மத்தியில் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுகிற ஒரு கத்தியாக பட்டிமன்றத்தை பயன்படுத்துகிற கல்யாண மாலையினுடைய பாசத்துக்குரிய நடுவராக விளங்குகிற உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு 3 பேர் பேசிட்டாங்க, ஒருத்தவங்க பேசணும். ஏமா, அவங்க 3 பேரும் பேசும்போது எனக்கு ரொம்ப பழைய பேப்பரை படித்த மாதிரி இருந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பழைய பேப்பரை இன்னைக்கு படித்த மாதிரி இருந்தது. என்ன, காந்தி செத்துட்டாரா? அவ்வளவுதான் கேட்கல. அனைமோ அதையும் கேட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையிலே இங்கே ரொம்ப பெரிய சந்தோஷத்தோடு இந்த மேடையில் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொதுவாக சினிமா காட்சியை சொல்லுவாங்க, அரங்கம் நிறைந்த காட்சின்னு சொல்கிற மாதிரி அரங்கம் நிறைந்த நிகழ்ச்சியாக நடக்கிற அந்தமான் கல்யாண மாலை பட்டிமன்றம். இல்லை, இன்னொரு சந்தோஷம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்க்குறேன், ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி 100% வெற்றி என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே சாட்சி. ஆண்கள் எல்லாம் வெளியில் பிள்ளை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். இப்போ நான் சொல்கிறத கேட்டு பெண்கள், குறிப்பாக பெண்கள் கைதட்டுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆட்சிங்கிற தைரியத்தில் சொல்கிறேன், பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஆண்கள் பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. அது வீட்டுக்காரர் சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? உண்மையை சொன்னால் நம்பி தொலைக்கவும் மாட்டாங்க. அதுக்கு சாட்சி அந்த 2 பேர். இதெல்லாம் உண்மை சொல்றவங்க பிரச்சனை. நாளைய கனவுகளை பத்தி நாங்க பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க, நம்பிக்கை. அது மட்டும்தான் அருமை. ஆனா அவங்க நேற்று நினைவுகளை பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 காரணம்தான், 2 காரணம்தான். 1, நேத்தைய விட இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல, பழசெல்லாம் நினைச்சு பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் ஒரு இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் செசல்ஸ்னு ஒரு நாட்டுக்கு போனேன். ஆமாம். அந்த அதை அனுப்பிச்சி வச்சது கூட மோகன் சார் தான். அந்த நாட்டில் 3 நாள் நான் இருந்தேன். சரி, ஒரு 4 நாள் இருக்கலாமான்னு ஆசைப்பட்டேன். ஹனிமூன் போனீங்களா? இல்லை, பட்டிமன்றத்துக்காக பேச. பட்டிமன்றம் ஒரு 3 நாள் தான் இருந்தேன். நான் 4 நாள் இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுங்களா? அந்த நாட்டிலே நான் தான் சிகப்பாக இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி சில நாட்டுக்கு போனால் தான் நமக்கு நம்பிக்கையே பிறக்குது. இல்லை இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், செசல்ஸில் அம்புட்டு கருப்பாக இருக்காங்க. நானும் செசல்ஸ் போயிருக்கேயா? நீங்க காங்கோ போயிருப்பீங்க. அந்த காலம் அந்த காலம்னு ஒரே நான் என்ன கேட்குறேன், ஒரே அப்படியே பழசு ரொம்ப அப்படியே பேசி 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 நான் ரொம்ப எனக்கு திரும்ப வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் தான் சொல்லுவார், மக்கள் கவிஞர், திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சு, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சுன்னா. பழசே பேசிக்கிட்டு இருக்காதிங்க. வீரத்துறவி விவேகானந்தர் சொன்ன ஒரே வார்த்தை தாங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர்காலத்தை கண்டு பயப்படுறாங்க, அதான் அவங்களுடைய பிரச்சனையே. அவர் அழகாக சொன்னார் ஒரே வார்த்தை, 1000 முறை அச்சப்பட்டு வாழ்வதை விட ஒரே ஒரு முறை ஆபத்தை சந்தித்து விடு, அதுதான் சாமார்த்தியம்னார். தலைவர் ஜெயராமன் சார் அவர் வயசுக்கு காதலெல்லாம் பேசினார். அவர் வயசுக்கு பேசும்போது அப்போ நான் பேச முடியாதா? என்ன காதல், காதல் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் தோற்று போயிருக்கோம். அந்த காதல் என்னங்க, அந்த காலத்தில் நடந்தெல்லாம் காதலா? அந்த பொண்ணு பேரை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? அந்த பொண்ணு பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஆனால் காதல். என்ன காதல், சைக்கிளை தள்ளிக்கிட்டு போகிறது, வீட்டு வாசலுக்கு போனோன்னா சைக்கிள் செயினை இவங்களாக கலட்டி விடுறது,
இதான் அங்கே போய் மணி அடிக்கிறது. ஆமாம், வாசல் இருக்கிற பாட்டி சொல்லும், என்ன பக்கிரிசாமி பேரனா, உன் தாத்தா எனக்கு ரூட்டு விட்டாரு, நீ என் பேத்திக்கு ரூட்டு விடுறியா? ஓ, பாட்டிக்கு நேற்றைய நினைவுகளா? என்ன காதல் அது? எங்க நான் கேட்குறேன், அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்ததா, ஃபேஸ்புக் இருந்ததா, ஒரு செல்ஃபி எடுக்க முடிஞ்சதா? எதுவுமே இல்லாத ஒரு காதல், அதெல்லாம் ஒரு காதலா? நான் பிளஸ் ஒன் படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவம், அதை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். என் கூட ஒரு பொண்ணு அனிதான்னு ஒரு பொண்ணு படித்தா, ஆனால் நான் அப்போ நான் தான் ஃபஸ்ட் ரேங்க், அந்த பொண்ணு 10வது ரேங்க். ஒரு நாள் என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொன்னால், நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க வேலு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ. உங்கள் செல்ல பேர் வேலுவா? ஆமாம். அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உண்மையில் வானத்துக்கு மேலே பறக்கிற மாதிரி இருந்தது. என்ன, அதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட் ரேங்கு, நான் கடைசி ரேங்கு.